நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அருஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஸ்தல புராணங்கள் பற்றி பெரியவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கு அல்லது இந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 நிமிஷத்தில் பேசக்கூடிய எல்லா சப்ஜெக்டையுமே பெரியவர் வந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கார். நான் அதை வந்து சுருக்கி ஒரு கேப்சூல் போல் கொடுக்குறேன். அதனால் இவ்வளோதானா பேசினார் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. நான் ரொம்ப சுருக்கமாக கொடுக்குறேன். குறைந்தது 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ரொம்ப விஸ்தாரமாக வெகு அழகாக அவருக்கே உண்டான பாணியில் அவர் வந்து அவருடைய வாழ்நாளில் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப தோராயமாக சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு 20,000-க்கும் மேலே உபன்யாசம் பண்ணியிருப்பார். 2 மணி நேரம் கணக்கு எடுத்துட்டாக்கா அவ்வளவு மணி நேரத்திற்கு அவர் வந்து உபன்யாசம் செய்திருப்பார். அப்போ எத்தனை டாபிக், எவ்வளோ விஷயம் பேசியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுப்பார். இன்றைக்கு ஸ்தல புராணங்களை பற்றின பெரியவருடைய பார்வை, அவருடைய கருத்து. ஊருக்கு ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. மதுரைன்னு சொன்னால் மதுரைக்கு ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கத்துக்கு ஒன்று இருக்குது. அதே போல் திருப்பதிக்கு இருக்குது, சிதம்பரத்துக்கு இருக்குது, திருவண்ணாமலைக்கு இருக்குது, ஒரு கோவில் அங்கே அந்த அதைத்தான் ஸ்தலம்னு சொல்கிறோம். அந்த ஸ்தலத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கதை புராணம், இதைத்தான் ஸ்தல புராணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த கதையை கேட்கும் பொழுது இன்றைய நம்ம நவீன வாழ்க்கை முறைக்கு அது வந்து நம்ப முடியாததாக இருக்கிறது. அனுமன் வந்து இலங்கைக்கு பறந்து போனான் அப்படின்னு சொன்னால் மனிதர்களால் எப்படி பறக்க முடியும் சிறகு இல்லாமல் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்படி அவன் பறந்து போகும் பொழுது கடலுக்கு நடுவில் இருந்து ஒரு மலை, மைனாக மலை எழுந்து நின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது மலையை கடலுக்குள்ளே மூழ்கின மலை எப்படி எழுந்து நிற்க முடியும், அதுக்கு என்ன கால் இருக்கா மனுஷன் மாதிரி எழுந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இன்றைக்கு நமக்குள்ளே எழும். ராவணனுக்கு 10 தலை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி 10 தலை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி. இப்படி புராணங்களில் உள்ள சில விஷயங்கள் நம்மை கேள்வி கேட்க செய்கின்றன. அதற்கு நம்முடைய இன்றைய விஞ்ஞான வாழ்க்கை முறை ஒரு பெரிய காரணம். பெரியவர் அதை சொல்கிறார். அதையெல்லாம் நம்புறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஊரில் தான் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்தது, அதை வந்து அகஸ்தியர் பார்த்தார் அப்படின்னு ஒரு புராணம். அதே போல் இந்த புற்றில்தான் லிங்கம் இருந்தது, இங்கே வந்து மாடு வந்து பால் கறந்தது அந்த லிங்கத்தின் மேல் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு புராணம். இங்கே இந்த கோவிலில் தான் இந்திரனுக்கு சாபம் நீங்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தலத்தில் இன்னொரு புராணம். இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு புராணம், ஒரு சம்பவம், ஒரு கதை. இவை வந்து ஊர் பெருமைகளை சொல்ல கற்பனையாக கற்பிக்கப்பட்டவைகள் அல்ல. இந்த விஷயங்கள் இருக்க இவை நம்முடைய சனாதனத்துக்கு சாட்சி, அதாவது எவ்வளோ காலமாக நாம் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. எவ்வளவு காலமானா பின்னோக்கி 1000, 2000, 3000, 4000 கிடையாது, யுகக்கணக்கு நாம் அவ்வளோ காலமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி இது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவசரப்பட்டு இவைகளை கற்பனை என்று ஒதுக்கிவிடக்கூடாது அப்படி சொல்கிறதுங்கிறது ஒரு வகை அவசரம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ராமர் வந்தார், இங்கே கிருஷ்ணன் வந்தான், பஞ்சபாண்டவர்கள் வந்தார்கள் அப்படின்னும் பொழுது கேட்கிற நமக்கு என்ன தோன்றுறதுன்னா அதீத நம்பிக்கை ஒரு அதிகமாகி உணர்வு பூர்வம் அந்த இடத்துல ஏற்படுறது. இப்போ இந்த இடத்துல தான் இந்த இடத்துக்கு ராமர் வந்து இங்கே பூஜை செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஐக்கியம் மாறும், ஒரு உணர்வு பூர்வம் நமக்கு ஏற்படுகிறது. மண்ணில் இப்படியெல்லாம் நடக்க காரணம் மனித சமுதாயம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸ்தலபுராணம் உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சாட்சிகள், அதாவது 1500 வருஷத்துக்கு முன்பு பாடப்பட்டது தான் தேவாரம். அந்த பாசுரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய குறிப்புகள். 1500 வருஷங்கிறது ஒரு வரலாறு, ஒரு ஆராய்ச்சியாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கால. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே அப்போ பாடப்பட்ட, அந்த காலத்தில் பாடப்பட்ட தேவாரகத்தில் திருவாசகம், அப்புறம் நிறைய 4000 திவ்ய பிரபந்தம், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய சில குறிப்புகள் இருக்கு இல்லையா. அந்த குறிப்புகள் வந்து இந்த புராண சங்கதிகள் எல்லாம் வெறும் கற்பனையோ வெறும் பொய்யோ அல்ல அப்படிங்கிறத சொல்கிறது. அதற்கு முன்பே அது இருந்தால்தான் இவைகள் பாடப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தெற்கு பார்த்தபடி தான் சயன கோலத்தில் இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், விபீஷணன் ராமர் பட்டாபிஷேகத்தும் போது விபீஷணனுக்கு தனக்கு அவன் செய்த உதவிகள் நிமித்தம், தன்பால் கொண்ட பக்தி நிமித்தம் அவன் வந்து இலங்கை ரொம்ப பாழ்பட்டிருக்கு, அந்த தேசத்துக்கு வந்து ஒரு பக்திபூர்வமான ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறதுக்காக அவர் ராமர் என்ன பண்ணுறார், தன் குலத்தவர்கள் வணங்கி வந்த பிரணவாக்கார விமானத்தையே தூக்கி கையில் கொடுக்குறார்.
அதை அவன் எடுத்து செல்கிறான். அவனுக்கு ஒரு கண்டிஷன், போகும்போது அங்கே தான் சிலவனுக்கு போய் தான் நீ இறக்கணும், நடுவில் எங்கே இறக்கி கீழே வச்சானா அங்கேயே அது உட்காந்துரும், அதுக்கப்புறம் அது அசைக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் வர்ற வழியில் இன்றைக்கு திருவரங்கம் இருக்கக்கூடிய நன்னீர் தீவு மாலை போல் காவேரி ஓடுகிற அந்த தீவு பகுதி இருக்கிறதே, அதில் படகுல வரான். வந்தவன் அந்த கரையில் இறங்குகிறான். இறங்கி சிரமபரிகாரம் செய்யும் பொழுது பயணக்கலைப்பில் அதை மறந்து போய் அங்கே அப்படியே சுவாமியை வச்சுடுறான். அதுக்கப்புறம் அவனால் எடுக்க முடியல, திருவரங்கத்திலேயே தங்கிவிட்டார். விபீஷணன் கொண்டு வந்து அங்கே வைக்க போய் அதற்கு பிறகு அங்கே தர்மவர்மா அப்படிங்கிற ஒரு சோழன் வந்து கோவில் கட்டி அது இன்றைக்கு நமக்கு திருவரங்க கஷேத்திரமாக நமக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு அப்படின்னு சொல்றாரு. இது இது ஒரு சம்பவம், ஒரு சம்பவம் நடத்துல நடந்த ஒரு சம்பவம். இது வந்து பொய்யல்ல, சாட்சி சாட்சி. ஆழ்வார் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.